ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. சூரியனின் யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். கனடாவில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கத்திக்குத்து தாக்குதலால 10 பேர் வரைக்குமே வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, 15 பேருக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறாங்க. கனடியன் கால்பந்து லீக் போட்டிகள் ரஜினா நகர்ல இப்போ இடம்பெற்று வருகின்ற நிலையில அந்த பிரதேசத்தை அண்டிய பகுதிகளில் இவ்வாறான கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியது யார், இந்த தாக்குதலுக்கான பின்னணி குறித்து போலீசார் வந்து விசாரணைகளை நடத்தி வராங்க. கனடாவில் அடுத்தடுத்து இப்படி 10 பேர் கத்திக்குத்து தாக்குதலால பலியானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து போலீசார் 2 பேரை தீவிரமாக தேடிக் கொண்டிருக்கிறாங்க. இதேவேளை கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இது குறித்து சொல்லும் போது, கனடாவில் நடந்த இந்த கத்திக்குத்து சம்பவம் வந்து கொடூரமானது மற்றும் இதயத்தை உடைக்கும் சம்பவம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறாரு. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஏ சினிமாவிலே சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க 70 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் நிரபராதி அப்படின்றதே இப்போதான் தெரிய வந்திருக்கிறதா. இந்த சம்பவம் இங்கிலாந்துல பதிவாகி உள்ளது. ஒரு கொலை குற்றத்துக்காக தவறாக குற்றம் சாட்டப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் சிறையில தூக்கிலிடப்பட்ட ஒரு நபரின் குடும்பத்தினரிடம் இங்கிலாந்து காவல்துறை இப்போ மன்னிப்பு கோரியுள்ளது. 1952 லில்லி வால்போர்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு மஹ்மூத் மட்டான் அப்படின்றவர் வந்து தூக்கிலிடப்பட்டார். மஹ்மூத் மட்டான் குற்றம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியும் மகன்களும் வந்து 46 ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில இப்போ அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கிறது. ஆனா போராடிய யாருமே இப்போ உயிரோட இல்லை. எனினும் 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நீதி மஹ்மூத் மட்டானுக்கு கிடைச்சிருக்கிறது. சரி, இவைதான் இன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகள். இதே மாதிரி உலக செய்தி, சினிமா செய்தி, இன்னும் பல செய்திகளை பற்றி நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சூரியனின் சமூக வலைதளங்களை பின்தொடருங்க. சூரியனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.